வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாடு அட்மிஷன் கைடன்ஸ் சார்பாக அன்பான வணக்கங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த காலேஜில் அட்மிஷன் புக் பண்ணணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டடீஸ் ஓரியன்டாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது இந்தியன் எக்கனாமியை எடுத்துக்கிட்டோன்னா அதில் கவர்மெண்ட் எப்படி வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது, ஸோ கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ் ட்ரேடும் ஒவ்வொரு செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் தொழில்துறைகள் விவசாயம் நுகர்வோர்கள் எப்படி, ஸோ இதெல்லாம் பற்றியும் அது தொடர்பான இஷ்யூஸையும் படிக்கிறது தான் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்கனாமிக்ஸுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. இதில் ஸ்கோப் என்னன்னு பார்த்தோன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கணும், அதில் மேக்ஸிமம் வந்து அடிப்படை கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கூட இருக்குது, ஃபஸ்ட் இயர்லேயும் இருக்குது செகண்ட் இயர்லேயும் இருக்குது. ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தோன்னா இந்தியன் எக்கனாமின்னு இருக்கும், செகண்ட் இயரில் பார்த்தோன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு இருக்கும், ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பிஏ அதுக்கப்புறம் எம்ஏ. ஸோ மினிமம் நீங்கள் வந்து எம்ஏ பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த எம்ஏ பிஏ பண்ணுறதுக்கு வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னையில் இருக்குது. ஸோ மினிமம் பிஜியில் பண்ணணும், பிஜி பண்ண தான் அதற்கான ஸ்கோப்பு. பிஜி மட்டும் இல்லை, பிஜி பண்ணிவிட்டு உடனே நெட்ஸ்லெட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அது வந்து நீங்கள் லாஸ்ட் ஃபோர்த்து செமஸ்டர் பிஜியில் பண்ணும்போதே அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபோர்த்து செமஸ்டரில் அதை வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஜி முடித்த பிறகு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லக்ஷராக இருக்க எலிஜிபிலிட்டி கிடைக்கும். ஸோ லக்ஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பப்ளிக்கில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து டெவலப் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் காமர்ஸ் ஸோ இதில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸுக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ பிஜியில் 55% வந்து இருக்கணும். ஸோ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டுமே கிளியர் பண்ணியிருந்தா யூ ஆர் எலிஜிபிலிட்டி ஃபார் அ லக்சரேஷன். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது, ப்ரொஃபஷ்னல் எக்கனாமிஸ்ட். ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அடிப்படையாக தேவை அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் தரவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தரவாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் எக்கனாமிக்ஸை வந்து ஒரு பொசிஷன் கிடைக்கும். ஸோ இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கம்பெனிஸில் இருக்குது, ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸில் இருக்குது, பேங்க்ஸில் பார்க்கலாம், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கலாம், யூனிவர்சிட்டியில் பார்க்கலாம், ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பார்க்கலாம், மற்ற இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் இருந்து வந்து எக்கனாமிக்ஸுக்கு நிறைய பொசிஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.